ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த விட நம்ம என்ன அப்டேட் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் 12 வகுப்பு மாணவர்களுக்கான அந்த பொது தேர்வுகள் குறித்து நம்ம பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் சார் வந்து ஒரு முக்கியமான அறிவிப்பு கொடுத்துருக்காரு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற பெல்லைக்கான பிரஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் ஸ்கூல் காலேஜ் அப்படி நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ என்ன அப்டேட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இன்று வந்து நம்ம பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் சார் பொது தேர்வுகள் குறித்து ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒவ்வொரு மாவட்டத்திலுமே வந்து பிளஸ் டூ மாணவர்களுக்கான அந்த அழகு தேர்வுகள், திருப்புதல் தேர்வுகள் வந்து நடத்தப்படுது. ஸோ இதை பற்றியுமே ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காரு. ஸோ மெயினாக இந்த தேர்வுகள் பொறுத்த வரைக்கும் 38 மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொசீடிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதில் ப்ளஸ் டூ மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த செய்முறை தேர்வுகள் முடிந்த பிறகு பள்ளிகள் வந்து திறக்கப்படவில்லை. இதனால் மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க படிக்கக்கூடிய அந்த பாடங்கள் வந்து மறந்துடக்கூடாது. அதனால் வந்து பாடங்கள் நிலைவில் இருக்கும் வகையில் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி அழகு தேர்வு, திருப்புதல் தேர்வுகள் வந்து நடத்தப்படும்னு சொல்லி பள்ளி கல்வித்துறை மூலம் அறிவுரை வழங்கப்பட்டது. ஸோ அதன் மூலமாக தான் இந்த திருப்புதல் தேர்வு ஒவ்வொரு மாவட்டங்களுமே பார்த்தீங்கன்னா வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் சார் சொல்லியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ப்ளஸ் டூ பொது தேர்வுகள் குறித்து பார்த்தீங்கன்னா செய்தியாளர்கள் கேட்டபோது அதற்கு அவர் என்ன சொன்னார்னா, ப்ளஸ் டூ பொது தேர்வுகள் பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த கொரோனா பேண்டமிக் சுச்சுவேஷன் வந்து ரொம்ப சிவியராக இருக்குது. சுகாதாரத்துறை வந்து எங்களுக்கு என்ன ஆலோசனை கொடுக்குறாங்களோ அதன் அடிப்படையில் தான் நாங்கள் பொது தேர்வுகள் குறித்து வந்து முடிவு செய்வோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ப்ளஸ் டூ மாணவர்களுக்கான அந்த பொது தேர்வுகள் பொறுத்த வரைக்கும் இன்று நம்ம பள்ளி கல்வித்துறை அமைச்சர் என்ன அறிவிப்பு கொடுத்துருக்காருனா, ப்ளஸ் டூ மாணவர்களுக்கான அந்த பொது தேர்வுகள் குறித்து சுகாதாரத்துறை வந்து என்ன பரிந்துரை கொடுக்குறாங்களோ அதன் அடிப்படையில் ப்ளஸ் டூ மாணவர்களுக்கான அந்த பொது தேர்வுகள் குறித்து முடிவு செய்யப்படும் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி நம்ம பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் சார் வந்து ஒரு முக்கியமான அறிவிப்பு கொடுத்துருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ப்ளஸ் டூ மாணவர்களுக்கான அந்த பொது தேர்வுகள் குறித்து சிபிஎஸ்சி ஜூன் 1ஆம் தேதி வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்டிப்பாக ஒரு அப்டேட் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பள்ளி கல்வித்துறை அமைச்சருடைய அஃபிஷியல் ப்ரெஸ் மீட்டிங் நீங்களே பாருங்க. பிள்ளைகள் வந்து அந்த படிப்பு கற்றுள்ளதுலேருந்து அவங்க விலகி போயிடக்கூடாது, ஒரு டச் இல்லாமல் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்களே இனிஷியேட்டிவ் எடுத்து இந்த மாதிரியான வாட்ஸ்அப் மூலமாக ஒரு எக்ஸசைஸ் அமைச்சு இந்த வித வீட்டில் எழுதுங்கிறத, இந்த பாடத்தை படிங்க அப்படிங்கிற ஒரு நல்ல அக்கறையில் நல்ல விதத்தில் தான் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம ஒன்று அஃபிஷியலாக நம்ம உட்காந்து இந்த மாதிரிலாம் பண்ணுங்கன்னு சொல்ல அவங்களே அதை ஒரு இனிஷியேட்டிவாக எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பொது தேர்வை பொறுத்த வரைக்கும் கொரோனா காலம் அது எப்போ நம்ம டிப் ஆகுது, ஹெல்த் டிபார்ட்மெண்ட் எங்களுக்கு எப்படி அறிவுரை சொல்லுகிறார்களோ அதை பேஸ் பண்ணி தான் முடிவு எடுக்கும். ஏன்னா மாண்பு முதலமைச்சர்களுடைய எண்ணமே பார்த்தீங்கன்னா நமக்கு மாணவர்களுடைய ஹெல்த் தான் ரொம்ப முக்கியம்.